உங்களுடைய யூடியூப் மொபைல் ஆப் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டோரிஸ்னு ஒரு ஃபீச்சர் இருக்கும். அந்த ஸ்டோரிஸில் இருக்கிற போஸ்ட்டுக்கு நீங்கள் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி கேட்டிங்கன்னா அந்த கேள்விகளுக்கு வீடியோவாகவே நான் பதில் சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்களும் உங்கள் கேள்வியை கேட்கலாம். அது மட்டும் இல்லை, இன்ஸ்டாகிராம் டெலகிராம் இந்த ஆப்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் போஸ்ட் ரெஃபரன்ஸ் அது மட்டும் இல்லாமல் போலிங் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நாசி படையுடைய வாகனங்கள் வந்து நிற்குது. அதில் பார்த்திங்கன்னா அந்த ஊரில் இருக்க யூதர்கள் முதல்ல தெருவில் கும்பல் கும்பலாக இழுத்து செல்லப்படுகிறார்கள். அங்கே இருக்க ஜெர்மானிய மக்களை வந்து அவர்கள் மீது கல்லால் அடிக்கிறாங்க. குடும்பத்தோடு போகிறவங்க, வயதானவர்கள், குழந்தைகள்லாம் கல்லடியிலிருந்து பாதுகாத்துக்கிட்டு போகிறாங்க. எல்லோரும் போய் நாசியோட வண்டியில் ஏறுறாங்க. அந்த நாசி வண்டி பார்த்திங்கன்னா அந்த ஒரு வேன் மாதிரி முகாமுக்குள்ளே போகுது. அந்த முகாமுக்குள்ளே போனோடனே அங்கே இருக்கிற ஒரு பெண், ஒரு ஆண், ஒரு குழந்தை இருக்கிறாங்க. அந்த ஆண் வந்து ஊனமுற்றவர். அந்த பெண் குழந்தை எல்லாரும் உள்ளே ஏறுறாங்க. தன்னை எங்கே கொண்டு போக போகிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. ஆனால் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நிகழப்போகுது அப்படின்னு மட்டும் தெரியுது. அந்த முகாமுக்குள்ளே போகும்போதே அந்த கேட்டு திறந்த உடனே வந்து ஒரு நரகத்துக்குள் செல்கிறோம் அப்படிங்கிற உணர்வு வருது. உள்ளே வந்து அழுகுரல்களும் துப்பாக்கி சத்தங்களும் சாட்டை அடிகளும் தீஞ்சு போன வாசனையும் இரத்த நாற்றங்களும் அடிக்குது. இதிலேருந்து தெளிவாக தெரியுது நம்ம கண்டிப்பாக இதை விட்டு வெளில வரமாட்டோம்னு முடிவு பண்ணுறாங்க. உள்ளே போய் வண்டியிலேருந்து இறங்கின உடனே ஆண் ஒரு பக்கமும் பெண் ஒரு பக்கமும் குழந்தை ஒரு பக்கமும் பிரிக்கப்படுறாங்க. அந்த பெண் வந்து கதறா, ஆண் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போய் சில நிமிடங்கள்லேயே வந்து அவன் ஊனமுற்றவன்னு தெரிஞ்ச உடனே அங்கே 10-20 ஆண்கள் நிற்க வச்சு சுடப்படுறாங்க. அதில் அவனும் ஒன்றா இருக்கிறான். தன் கண் முன்னாடியே கணவன் இறக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுதே அவளுடைய கையில் பிடிச்சி இழுத்து பச்சை குத்துறாங்க. பச்சை குத்தும்போது ரத்தம் சொட்ட சொட்ட அவள் தனது குழந்தை எங்கே இருக்கா அப்படின்னு சுற்றி முத்தி பார்க்கும்பொழுது கும்பலில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் உள்ளே இருக்கும்போது தன் குழந்தை எங்கே இருக்கா அப்படின்னு ஒரு நூற்றுக்கணக்கான குழந்தைகள் இருக்கிற இடத்துல தன் குழந்தையும் நிற்கப்பட இருக்கிறாள். அங்கே ஒரு பெரிய லைன் இருக்குது. அந்த லைனில் இருக்கிற குழந்தைகள் எல்லாருமே அவங்களுடைய காலணிகள்லாம் அகற்றப்படுது. அந்த காலணிகள் மட்டுமே மலைமலையாக குவிந்திருக்கு. அந்த குழந்தைகளுக்கெல்லாம் மொட்டை அடிக்கிறாங்க. தனது குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறாங்க. என்னன்னே புரியல, இப்படி பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. ஒரு பக்கம் இறந்த கணவனை பார்க்குறதா, ஒரு உயிர் உள்ள குழந்தைக்கு மொட்டை அடிக்கப்பட்டு அவ என்ன செய்யறான்னு பார்க்குறதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்பொழுதே அவள் மயங்கி விழுகிறாள். இதுக்கு மேலே தொடரணும்னா சிறுவர்கள் இல்லை இலகிய மனம் கொண்டவர்கள் இதோடு தவிர்ப்பது நல்லது. வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜி கே. நேற்று வீடியோவில் ஹிட்லர் எப்படி துவங்கினார், 33 ஆட்சிக்கு வந்து 35 என்ன சட்டம் ஏற்றினார், 39 வரைக்கும் என்னென்னலாம் நடந்தது, யூதர்கள் வெறி கம்யூனிஸ்ட் மேலே வெறியெல்லாம் அவர் எப்படி ஆரம்பித்தார் அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கி 41 45 வரைக்கும் நடந்த நிகழ்வு, அதை தான் வந்து ஹாலோகாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேரழிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேர் நேற்று வீடியோ நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஏன் ஹிட்லர் யூதரை கொன்றார் அப்படின்ற வெறுப்புணர்வுக்கு காரணம் என்னன்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அதை வீடியோட முடிவில் சொல்கிறேன். ஷவா அப்படின்னு ஒரு திரைப்படம், இது வந்து யூதர்களுடைய படுகொலை, முக்கியமாக 41 வரைக்கும் நடந்த நிகழ்வுகளை வந்து அந்த இயக்குனர் வந்து படம் பிடித்திருக்கிறார். கிட்டத்தட்ட 11 வருடங்கள் ஆச்சு இந்த படத்தை எடுக்கிறதுக்கு. இதை எப்போ எடுக்கிறார், எப்படி இதுக்கான படங்களை எடுக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.5 மணி நேரம் ஓடக்கூடிய அந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட ஹிட்லரே எடுத்த காட்சிகளே வருது. ஹிட்லரே வந்து ஒரு ஆவணப்படுத்தினார் அங்கே நடந்த நிகழ்வுகள் எல்லாம், அதையுமே இதில் சேர்க்கப்பட்டிருக்கு. அந்த முகாமுக்குள்ளே கொண்டு வரப்பட்டவுடனே ஆண்கள் இல்லை யார் நல்லா பலமாக இருக்காங்களோ அவங்களுக்குலாம் கையில் பச்சை குத்தி அவங்களுக்கு வந்து வேலை செய்ய முடியறவர்கள் ஒரு பக்கமும், பலவீனமாக இருக்கிறவங்க இதுக்கப்புறம் இவங்களுக்கு சோறு போடுறது தான் நமக்கு வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிற பலவீனமாக இருக்கிற பெண்கள், முதியோர்கள், ஊனமுற்றவர்கள், குழந்தைகள் முக்கியமாக இவங்கெல்லாம் ஒரு பக்கமாகவும் பிரிச்சிடுறாங்க. அந்த மாதிரி தரம் பிரிக்கிற ஒரு அணிவகுப்பு கூட நீங்கள் ஒரு ஃபோட்டோ இருக்கு, அதை பார்க்கலாம். ஸோ இப்படி பிரிக்கப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்கள் வந்து பச்சை குத்தி அவங்களுக்கு வேலை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த வேலையும் வந்து குறைந்த சாப்பாடு ஒன்றும் இல்லை. அவங்க வந்து அவங்களுடைய டார்கெட்டோ என்னென்னா அவங்க அதிகமாக உழைப்பு கொடுத்து அவங்களை வந்து சாட்டையால் அடித்து அவங்களை கொடுமைப்படுத்தி அந்த உழைப்பின் மூலமே அந்த வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு அது அந்த அந்த கொடுமையிலே அவங்க செத்து போயிடணும், அவ்வளோதான். அப்படி தான் அவங்களுக்கான மரண தண்டனை. உயிரோட இந்த பக்கம் அனுப்பப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா அவங்க முதல்ல அவங்களுடைய காலணிகள், அவங்களுடைய ஆபரணங்கள் எல்லாத்தையும் கழட்டி ஒரு பக்கம் போட்டுட்டு அவங்களுடைய தலை முடிகள் எல்லாம் மொட்டையடிக்கப்பட்டு போய் முதல்ல குளிச்சுட்டு வாங்க சாப்பாடு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களை ஒரு அறைக்குள்ளே அனுப்புவாங்க. போய் அவங்களும் குளிக்கிறதுக்காக எல்லாரும் அங்கே தண்ணி கொட்டுன்னு சொல்லிட்டு அந்த அறைக்குள்ளே மேலே போய் பார்த்து நிற்பாங்க. கதவு மூடப்படும், அப்படியே அங்கேருந்து கேஸ் சேம்பரில் அங்கேருந்து உள்ள புகை வரும், வந்தோடனே நச்சுவாயு புகையால் உள்ளே இறந்து போவாங்க. கதவு சில மணி நிமிடங்களை திறந்த உடனே குத்து குத்தாக இறந்தவர்கள் எடுத்து கொண்டு போயிட்டு பக்கத்தில் கொண்டு போய் எரிப்பாங்க. அப்புறம் இந்த ப்ராசஸ் அப்படின்னா ஆரம்பத்தில் எப்போ இந்த கேஸ் சேம்பருக்கு வந்தாங்கன்னா துப்பாக்கியால் சுட்டுக்கிட்டே இருந்தாங்க. எவ்வளோ பேர் சுட முடியும், துப்பாக்கி குண்டுகள்னு அதுக்கான செலவு அதிகமாக இருக்கிறதால கம்மியான செலவில் கொள்றதுக்காக இந்த சேம்பர் கேஸ் சேம்பர் வேன் இதெல்லாம் கொண்டாந்து மக்கள் அதிகமாக கொண்டாங்க. ஸோ அப்புறம் அங்கே இருக்கிறவங்களை கொண்டு போய் பக்கத்தில் எரிக்கிறது, அதுக்குன்னு ஒரு பெருக்கூட்டம் அவங்கள அந்த கேஸ் சேம்பரில் இறந்து போனவங்களை கொத்த கொத்த எடுத்து போட்டு கொண்டு போய் எரிப்பது அப்படின்னு ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் பெரும் குழிகளை தோண்டி புதைப்பது, எப்படி வந்து உள்ள அவங்களுக்கு நோய் தொற்று வராமல் பார்த்துக்கிறதுன்னு அதுக்கான ப்ராசஸ்லாம் அப்படி பண்ணாங்க.
இதில் அந்த கேஸ் சேம்பருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அதெல்லாம் அருங்காட்சியகமாக இருக்குது. உள்ளே போய் பார்க்கும்பொழுது அந்த சிவற்றுகளில் கீரல்கள் உள்ளே வந்து கொடுமையால் உள்ள அவங்க கை விரல் பட்டு கீரல்களுடைய அச்சு கூட ஒன்றும் ஆவணமாக இருக்குது. அந்த ஃபோட்டோகிராஃப்லாம் ஒரு கூட நீங்கள் பார்க்கலாம். 41 to 45 வரைக்கும் கொல்லப்பட்ட யூதர்களின் எண்ணிக்கை மட்டுமே 6 மில்லியன் 60 லட்சம்னு சொல்லுவாங்க. அதிலிருந்து பிழைத்த ஒருவரிலிருந்து கதையை ஆரம்பிக்கிறது. இயக்குனர் அவரை பார்க்குறாரு, அவரை பார்த்து கேட்குறாரு, அந்த இடத்துக்கே கொண்டு போகிறார், கொலை நடந்த இடத்துக்கே கொண்டு போகிறார். இன்றைக்கி பார்த்தா அது வந்து அப்படியே புல்வெளி மாதிரியும் சொர்க்கம் மாதிரியும் பக்கத்தில் அழகான ஒரு நதி ஓடிக்கிட்டு இருக்குது. நாசிக்கள் 6 மில்லியன் யூதர்களை கொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 3000 பேராவது மினிமம் கொன்னாதான் அவங்களால சீக்கிரம் டார்கெட் அடைய முடியும். அப்படி 3000 மக்களை கொல்லும் பொழுது அவர்களுக்கு அயர்வு ஏற்படுது. மாதக்கணக்காக ஆண்டுக்கணக்காக கொண்டுகிட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, களைப்பை போக்குறதுக்கு அங்கே இருக்கிறவங்கள போய் கொல்றது, விஷவாயில் போடுறது, அவங்கள தூக்கிட்டு வந்து போய் எரிக்கிறது, உயிரோடு சுடுறதுன்னு இது எல்லாம் செஞ்சுட்டு இருக்க வேலை வந்து நாசிப்படைக்கு சளிப்படையுது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா பாட்டு பாடுற அந்த யூதர்களை ரெண்டு பேர் கொல்லாமல் நல்லா பாட்டு பாடுறாங்கன்னு அவங்கள கூட வச்சுக்கிறாங்க. அவங்க வேலை என்னன்னா வண்டி வந்து கொண்டு போயிட்டு கொண்டு திரும்பி கொண்டு போய் பணத்தை போடுற வரைக்கும் அவங்க வண்டியில் நின்று பாட்டு பாடிக்கிட்டே வரணும். அப்படி தான் ஒருத்தர் பாட்டு பாடிக்கிட்டே இருக்காரு. 15 வயது சிறுவன் அந்த சிறுவன் அந்த பாட்டு பாடும்பொழுது 41 to 45 வரைக்கும் அந்த சிறுவன் அவங்களோட தான் இருக்கான், பாட்டு பாடிக்கிட்டே இருக்கான். தனது தந்தை சொந்த தந்தையே வந்து வண்டியில் ஏற்றப்பட்டு கொண்டு போய் கொல்லப்படுறார். அதையும் கண்முன்னே பார்த்துக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறான் அந்த சிறுவன். அந்த சிறுவன் தான் வந்து ரஷ்யா வந்து கடைசியாக சோவியத் யூனியன் வந்து தாக்குதலில் தான் வந்து ஜெர்மன் தப்பித்து ஓடுது. அப்போ அந்த கொலை முகாமில் இருந்து நிறைய பேர் விடுவிக்கப்படுறாங்க. அப்போ வந்து தப்பிக்கிறார். ஆக்சுவலாக கடைசியாக போகும்பொழுது அவரையும் அந்த பாட்டு பண்ண சிறுவனையும் துப்பாக்கியால் சுட்டுட்டு தான் போகிறாங்க, தலையில் சுட்டுட்டு போகிறாங்க. அவர் இறந்துட்டார் நினச்சி போகிறாங்க. ஆனால் வந்து துப்பாக்கி குண்டு வந்து மூளையில் படாமல் முக்கியமான நரம்புகளில் படாமல் தப்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் சோவியத் யூனியன் வந்ததால் வந்து அவர் மருத்துவ உதவி பெற்று பிழைச்சிடுறார். கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் கழித்து திரும்ப அதே இடத்துக்கு வராரு, 50 வயசு இன்றைக்கி அந்த சிறுவனுக்கு. அப்போ தான் இயக்குனர் கேட்குறார் கேள்வி, இந்த இடம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்குறார். அவர் 35 வருடங்களுக்கு முன்பு இந்த இடத்த வந்து நினச்சி பார்க்கவே முடியல, இன்றைக்கி இந்த இடம் சொர்க்கம் போல் இருக்குது, ஆனால் 35 வருடங்களுக்கு முன்பு இது ஒரு பெரிய நரகம், இங்கேருந்து தப்பித்து போனவர்களால் கூட இயல்பு வாழ்க்கை வாழ முடியல அப்படின்னு சொல்கிறாரு. இதை திரும்பி என்ன பேசாதீங்க, என்னை திரும்பி இதை பற்றிலாம் கேட்காதீங்க, இதை நான் மறக்கணும்னு நினைக்கிற இடம், திரும்பி என்ன இதை பற்றி ஞாபகப்படுத்தாதீங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இதெல்லாம் நீங்கள் சொன்னால் தானே உலகத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இயக்குனர். உலகத்துக்கு நல்லது ஆனால் எனக்கு ரொம்ப கெட்டது அப்படின்னு சொல்கிறாரு. மக்கள் எப்படி கொத்தோடு கொத்து கொத்தாக அழிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறதும், அந்த மரண வாயிலில் முகம் ஒவ்வொரு மனிதர்களுடைய முகம் எப்படி இருக்குது, வாழ்நாளில் எல்லாரும் மறக்க வேண்டிய ஒரு தருணம் அது. இப்பேற்பட்ட ஒரு கொலைகளும் இந்த உலக வரலாற்றிலேயும் நடந்தது கிடையாது, ஆனால் இன்றைக்கி அந்த இடம் வந்து இவ்வளோ அமைதியாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டே அந்த இடத்த பற்றி பேசிட்டு போகிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, அங்கே மலைமலையாக குழந்தைகளுடைய காலணிகளும் குழந்தைகள் பெரியோர்கள் வயசானவர்களோட முடிகளும் பார்த்திங்கன்னா ஒரு 2 அடிக்கு வந்து அடுக்கு பெருசாக கோபுரம் மாதிரி இருக்கும். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இயக்குனர் கேட்குறாரு, அப்போ அந்த முடிதிருத்தும் வேலையெல்லாம் செஞ்சவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு, அந்த முடிதிருத்தும் ஆளும் இருக்கார், இன்னும் அங்கேருந்து தப்பித்த ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறார். அப்படி கேள்விப்பட்ட உடனே அவர் தேடி போகிறார், யார் அந்த முடிதிருத்தம் செய்தவர்னு. அவர் பார்த்தா நியூயார்க்கில் வந்து அங்கே வந்து விளிம்பு நிலை மக்கள் வாழும் ஒரு இடத்துல வந்து சலூனில் வேலை செஞ்சிட்ருக்கார். அவரை போய் பிடிச்சி அவர் இன்டர்வியூ பண்ணுறார். அவர் வந்து என்ன சொல்கிறாரு, ஒரு 2 வருஷம் கழித்து படம் எடுக்கிறதுக்காக 11 வருஷம் ஆச்சு இல்லையா, அதில் ஒரு 2 வருடம் கழித்து திரும்ப போய் அவரை போய் பார்த்து பேட்டி எடுக்க போகிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த முடிதிருத்தவர் இஸ்ரேல் போயிடுறாரு. இஸ்ரேலுக்கு திரும்ப போய் அவரை பார்த்து பிடிச்சி அப்போ இன்டர்வியூ எடுக்கிறார். அப்போ அதே முடிவற்ற கடையிலே இருந்துக்கிட்டு அவர் பேசுகிறாரு, சொல்லுங்கள் நீங்கள் அந்த ஹிட்லர் கொலைக்களத்தில் என்ன நடந்தது, உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள் அப்படின்னும்போது அவர் தேம்பி தேம்பி அழறாருனால எதுவும் சொல்ல முடியாது, என்னை விட்டுடுங்க அப்படிங்கிறாரு. அவர் ரொம்ப நேரம் அவர் மனசை தேத்திட்டு சொல்கிறாரு, அங்கே கண்ணாடி இருந்ததா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை கண்ணாடிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிந்திருக்கிறாரு. வேறு என்ன பார்த்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. அவர் அதுக்கு அங்கே பார்த்த ஒவ்வொன்றையும் நான் மறக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இயக்குனர் அவரை தேத்திட்டு கேட்குறாரு, அங்கே அந்த முடிதிருத்தரோட சொல்கிறதெல்லாம் வார்த்தைகள் தான், அங்கே எல்லாமே பேச்சு வார்த்தையாக தான் இருக்குது அந்த படம் முழுக்க, ஆனால் நம்மளால் ஜீரணிக்க தான் முடியல. அங்கே சொல்கிறாரு, யூதர்கள் சாக போகிறதுக்கு முன்னாடி வரிசையில் நிற்கிறாங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள்னு. அவர்கள் நின்ன இடம் எல்லாம் சிறுநீரும் மலமும் நாற்றமாக தான் இருந்தது அப்படின்னு அந்த ஒரு வரி தான் அவர் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு தேம்பி 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 அழறாரு. அதிலிருந்து நான் மீண்டு வரணும்னு நினைக்கிறாரு. இயக்குனர் கண்களிலும் இப்போ கண் கலங்கியிருக்கு. இப்படி வந்து அங்கேருந்து தப்பித்து வந்தவர்கள் ஏராளம். அதில் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து உள்ள இராணுவ நாசி வீரர்கள் வந்து கொண்டு போகிறாங்க முகாமுக்கு, தான் சாக போகிறோம் அப்படின்னு நினைக்கிறாரு. இல்லை அவர் வந்து இராணுவத்தில் பணியாற்றணும்னு சொல்லி அவர் கூப்பிட்டு போகிறாங்க. சரி நாம் இராணுவத்தில் போய் பணியாற்றினா நம்ம குடும்பம் பாதுகாப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு நாசிப்படையில் வேலை செய்கிறாரு. போயிட்டு அந்த முகாமுக்குள்ளே அவர் வந்து அடைக்கப்படுறாரு. அங்கே இருக்க வயதான ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, அவருக்கு இவருக்கு நிறைய மொழி பேச தெரியுங்கிறதால இவருக்கு பச்சை குத்துறதுக்காக சொல்லி கொடுக்குறாரு.
எப்படி பச்சை குத்துறதுன்னு உள்ள வர கைதிகளோட முதல் வேலை என்னன்னா பச்சை குத்துறது தான். பச்சை குத்தாத கைதிகள் உடனே கொல்லப்படுகிறார்கள்னு அர்த்தம். பச்சை குத்துறவங்களுக்கு வந்து ஓரளவு அவங்களால வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறதால அவங்களுக்கு கொஞ்சமா சாப்பாடு கொடுத்து அவங்க உடல் உழைப்பெல்லாம் வாங்கிக்கிட்டு உள்ளேயே வந்து நாசிகள் கொலை கழகத்துக்காக கட்டட வேலை செய்ய வேண்டியது இருக்கும், உணவு கொடுக்குற வேலை இப்படி நிறைய வேலை இருக்கும். அந்த வேலையை அவங்களை செய்ய வச்சுட்டு அவங்களே தானா நோய் உற்றோ இல்லை பசியில் இறக்குற மாதிரியான வேலைகள் செய்யக்கூடியவங்களுக்கு பச்சை குத்துவாங்க. இல்ல ஊனமுற்றவர்கள் குழந்தைகள் அப்படின்னு எந்த வேலையும் செய்ய முடியாதவங்க உடனே கொல்லப்படுவார்கள். ஸோ இவர் பச்சை குத்திட்டா அவங்க கொஞ்ச நாள் உயிர் வாழலான்றது தான் அர்த்தம். ஸோ அந்த பச்சை குத்தும் தொழிலில் வந்து அந்த முதியவர் கற்றுக் கொடுக்குறாரு, இவரும் கற்றுக்கிட்டாரு. சில நாட்கள் அந்த முதியவரும் காணும், காணோம்னா நீங்களே புரிஞ்சு கொண்டே தான், ஒன்று வியாதியாலியோ இல்லை அவரும் கொல்லப்பட்டிருக்கலாம். இப்படி கொலைக்கலனில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விஷவாயு கொலைக்கலனில் மக்கள் இறந்துகிட்டே இருப்பாங்க, இவர் வந்து அங்கே வேலையும் நடந்துகிட்டே இருக்கும். தன் வாழ்க்கையை உள்ள வேலை செய்கிறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மக்கள் இறக்கிறதையும் வாழறதையும் தான் எப்போ இறப்போம் அப்படிங்கிறதும் தெரியாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு நாள் ஒருத்தவங்களுக்கு பச்சை குத்தும் போது தான் அந்த பெண்மணி கத்தி கதறுற, அவளுடைய குழந்தையும் இருக்குது, ரெண்டு பெண் கதறும் போது அவங்களுடைய கண்ணை பார்க்குறாரு. அவருக்கு அங்கேயே காதல் மலருது, அந்த பெண்ணுக்கு பச்சை குத்துறாரு, அந்த பெண்ணுக்கும் அவருக்கும் ஒரு காதல் மலருது. அந்த முகாமுக்குள்ளேயே உள்ளே தெரியாமல் ரகசியமாக வந்து கடித பரிமாற்றம் ஏற்படுது. தன் உணவெல்லாம் இவர் பச்சை குத்துறதால் இவருக்கு அதிகமான, இவர் அந்த வேலையில் ஏற்படுறதால் இவருக்கு கொஞ்சம் அதிகமான உணவு வரும். அந்த உணவெல்லாம் அவர் அங்கே ஷேர் பண்ணுறாரு, அவங்க பரிமாறிக்கிறாங்க. கடித போக்குவரத்து இப்படின்னு மெல்ல மெல்ல நடக்குது. சோவியத்து 45 சோவியத்தோட படை வந்து ஆக்கிரமிச்சு அதுக்கப்புறம் முகாமை விடுவிக்கிறாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டு அவங்களுடைய காதல் வாழ்க்கை கல்யாண வாழ்க்கையாக மாறி இன்னும் அவங்க 2005 வரைக்கும் உயிரோடு இருந்தாங்க. அவங்க இறந்ததுக்கு பிறகு அவங்கள பற்றி திரைப்படங்கள்லாம் எட்டாட்டிவிஸ்ட் ஆஃப் ஆசோசியேஷன் சொல்லிட்டு அவங்கள பற்றியும் ஒரு திரைப்படம் வந்தது. ஸோ இப்படி அது உள்ளிருந்து வெளியில் வந்தவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கலாம். ஆனால் ஒவ்வொன்றும் அந்த இறப்பை விட ரொம்ப கொடூரமான ஒரு வாழ்க்கையாக தான் இருந்தது. அங்கே நடந்த அவலங்களை பார்த்தவர்களுடைய வாழ்க்கை இன்னும் மோசமாக உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களாக தான் இருந்தாங்க. இப்படி அந்த கொலை முகாம் வந்து நம் கற்பனைக்கும் மிஞ்சிய கொடூரங்களை கொண்டது. தன் பிள்ளைக்கு முன்னாடியே தாயும் தந்தையும் கொல்லப்படுதலும், தன் தந்தைக்கு முன்னாடியே வந்து மகன்களும் மகள்களும் கொல்லப்படுதலும், நிர்வாணப்படுத்தப்படுதலும், துப்பாக்கியால் சுடுறது அடிக்கிறது இப்படின்னு பயங்கரமான கொடூரங்கள் வந்து நடந்துகிட்டு இருந்தது அங்கே. அதெல்லாம் நம்மளால் விவரிக்க முடியாது, அதை நான் விவரிக்கவும் விரும்பலை. ஏன் இது நடந்தது? இவ்வளோ பெரிய ஒரு 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 யூதர்களாக பிறந்ததாலேயே, அந்த இனத்தில் பிறந்ததாலேயே வந்து ஒரு குழந்தையாக இருக்கட்டும், அந்த ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், வயதானவர்கள், ஊனமுற்றவர்கள்னு ஏன் கொல்லப்படணும்? நேற்று கூட வீடியோவில் அவ்வளோ பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க, நீங்கள் ஒரு பக்கமாக சொல்கிறீங்க, ஹிட்லர் பக்கம் இருந்த நியாயத்தையும் சொல்லுங்கள், ஹிட்லர் பக்கம் இருந்த நியாயத்தையும் சொல்லுங்கள், அவர் ஏன் இதை செஞ்சார் அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. நான் கேட்குறேன், அவர் பக்கம் நான் அவர் இருந்த நியாயத்தையும் கண்டிப்பாக எடுத்து சொல்கிறேன். ஆனால் அந்த நியாயத்துக்காக யூதத்தில் பிறந்தேன் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு வீட்டை விட்டே வெளில வராத ஒரு குழந்தையும், 4 வயது குழந்தை, 5 வயது குழந்தை, பிறந்த 2 வயது குழந்தை, இவர்கள்லாம் கொல்லப்படணுமா? ஒரு இனம் அழிக்கப்படணுமா? அவர்களுடைய மூதாதையர் என்ன தப்புனா பண்ணியிருக்கட்டும், அந்த குழந்தை ஏன் அழிக்கப்படணும்? இப்படிலாம் நிறைய கேள்விகள் இருக்கு இல்லையா? இதை நம்ம நியாயப்படுத்த முடியுமா? இந்த கொடுமைகள்லாம் நம்ம நியாயப்படுத்த முடியுமா? சரி, என்ன நடந்தது? ஏன் யூதர்கள் மேலே வந்து ஹிட்லருக்கு ஏன் இவ்வளோ வெறுப்பு அப்படிங்கிறத பார்க்கலாம். யூத இன வெறுப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹிட்லர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கல. ஹிட்லருக்கு முன்னாடி வந்து ஒரு 700-800 ஆண்டுகளுக்கு முன்பே 1200-300 ஆரம்பிச்சிருச்சு. யூத இனம் மீது ஒரு குறிப்பிட்ட வெறுப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும் எப்பயுமே மக்களுக்கு. அது நீங்களே கண் கூட பார்க்கலாம். இன்றைக்கும் ஒரு நாட்டில் ஒரு இனம் இன்னொரு இனத்தோட சண்டை போடுறது, ஒரு ஜாதி இன்னொரு ஜாதியோட சண்டை போடுறது, இந்த முரண்பாடுகள்லாம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் யாரோ ஒருத்தருடைய ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது பீக்குக்கு போகும். அது மாதிரி தான் யூத வெறுப்பு வந்து ஹிட்லருக்கு முன்னாடியும் இருந்தது, ஹிட்லருக்கு பின்னாடியும் இருந்தது. ஆனால் ஹிட்லருங்கிற காலத்தில் பக்காவாக வரையப்பட்டு அது வந்து ஒரு நாட்டு பற்றோடு இணைக்கப்பட்டு தேசத்துடைய முக்கியமான கொள்கைகளை யூத இன ஒழிப்புன்றத சட்டமாக ஆக்கப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டதால தான் வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியுது. ஸோ ஹிட்லருக்கு முன்னாடி அது மக்களிடையே பெரிய எழுச்சியாக இருக்கு. அதனால தான் அந்த கொலைகலன்களும் மக்கள் அடைத்து வைக்கப்பட்ட அறைகளும் அந்த விஷவாயு சேம்பர்ஸ் எல்லாம் வந்து படம் எடுக்கப்பட்டு ஹிட்லர் காலத்திலே அது ஆவணப்படுத்தப்பட்டு வீடியோவை எடுத்தப்பட்டு மக்கள் முன்னாடி காற்றி இதெல்லாம் மக்கள் கைத்தட்டி ஆரவரித்து சிரித்தாங்க, சந்தோஷப்பட்டாங்க. உள்ள மக்கள் யூதர்கள் இறப்பதை வந்து மக்கள் அவ்வளோ சந்தோஷமாக பார்த்து இது வந்து தேசப்பற்று அப்படின்னு கொண்டாடப்பட்டது. ஸோ அதனால தான் வந்து யூத வெறுப்பு அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடியிலேருந்து இருந்தது, மக்கள்கிட்ட இருந்தது. அதனால தான் வந்து ஹிட்லர் அதை செய்யும் போது மக்கள் அவரை அவ்வளோவா ஆதரித்தாங்க. என் நாட்டில் இவ்வளோ யூத வெறுப்பு இருக்கும்போது ஹிட்லர் குறிப்பாக ஏன் அப்படி பாதிக்கப்பட்டார், யூதர்களால் ஏதாவது பாதிக்கப்பட்டார் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஹிட்லருடைய தாய் ஒரு காரணம் சொல்கிறாங்க. ஹிட்லருடைய தாய்க்கு வந்து புற்றுநோய் இருந்ததாகவும் அதுக்கான மருத்துவம் சரியாக பார்க்கல, யூதர் வந்து அதுக்கான மருத்துவத்தை சரியாக பார்க்காம மறுத்து விட்டார், அதனால தான் அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் சொல்கிறாங்க. ஹிட்லருடைய காதலி வந்து ஒரு ஒரு செல்வந்தரான ஒரு யூதரோடைய அவங்களோட போயிட்டாங்க இவரை விட்டுட்டு அப்படின்னு ஒரு காரணம்லாம் சொல்லப்படுது. இதெல்லாம் வந்து அதுக்கான எந்த ஆதாரமும் கிடையாது இந்த மாதிரி சொல்கிறதுக்கானது. ஓரளவு நம்ம வந்து வரலாற்று ஆய்வாளர்கள் தொடர்ந்து இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க, கட்டுரைகள் எழுதுகிறாங்க. அதில் ஓரளவு உண்மையும் பொய்யும் கலந்து ஓரளவு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூதர்களுடைய இனம் நம்ம சொன்ன மாதிரி காலங்காலம் அவங்க வந்து ஒரு
ஆபத்தான இனமாக கருதப்பட்டது. அவங்க தன்னை பிழைக்கிறதுக்காக என்னவென செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இனம் மாதிரி கருதப்படுது. எல்லாருமே அப்படி கிடையாது. இருந்தாலும் ஒரு இனம் எப்படி பெயரப்படுது, இன்றைக்கு இன்ன வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். சில இனங்கள்லாம் வந்து எப்படி குறிப்பிடப்படும் இல்லையா, இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம். நம்ம ஒரு நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டாலோ இல்லை இந்தியானு எடுத்துக்கிட்டாலோ இல்லை உலக நாடுகள்னு எடுத்துக்கிட்டாலோ ஒவ்வொரு இனத்துக்கும் ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் எல்லாரும் அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு வெறுப்புணர்வு இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் யூதர் இனம் வெறுப்பாக இருந்தது. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு முதல் உலக போர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சோவியத் யூனியன் தான் விரட்டினாங்க. அவங்களோட துணை போன வந்து இங்கிலாந்து இருக்காங்கன்னா, இங்கிலாந்தோடு நாங்கள் போக மாட்டோம், இங்கிலாந்தை எதிர்த்து எனக்கு ஜெர்மன் வந்து யூதர்களுக்கு வந்து ஜெர்மன் வந்து அடைக்கலம் கொடுக்குது. ஜெர்மனில் இருந்துகிட்டே யூதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கிலாந்தை எதிர்க்கிறாங்க. சோவியத் யூனியனும் இங்கிலாந்து ஒன்றா இருக்கீங்களா, நாங்கள் உங்களை எதிர்க்கோன்னு எதிர்க்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது என்ன பண்ணுறாங்க யூதர்கள், என்ன பண்ணுறாங்கன்னா, ஜெர்மானியத்தில் அடைக்கலம் கொடுத்த ஜெர்மனியோடு இருக்கும்பொழுது, ஆனால் அந்த யூதர்களுடைய பணக்காரர்கள் நிதி நிறுவனங்கள் கொண்ட பெரும் செல்வந்தரான யூதர்கள் வந்து அப்படி நினைக்கல, அவங்க நூறு கணக்கு போடுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கிலாந்தை எதிர்க்காமல் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. பாலஸ்தீனம் யூதர்களுக்கும் தனியாக ஒரு நாடு, நீங்கள் பாலஸ்தீனம் அந்த மாதிரி ஒரு நாடு எங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா, அமெரிக்காவை நாங்கள் போரில் இறக்குறோம் அப்படின்னு ரகசிய உடன்படிக்கை இங்கிலாந்தோடய செய்கிறாங்க. அப்படி இங்கிலாந்தோடு சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஜெர்மன் தான் சொந்தமாக அடைக்கலம் கொடுத்த ஜெர்மனுக்கு எதிராக துரோகம் பண்ணுறாங்க. அந்த துரோகத்தோட விளைவாக அமெரிக்கா போரில் இறங்குது. ஜெர்மனுக்கு பெரும் இழப்பு ஏற்படுது. ஜெர்மனி வீரர்கள் லட்சக்கணக்கான பேர் கொல்லப்படுறாங்க. நல்ல பொருளாதாரத்தில் இருந்த ஜெர்மனுடைய பொருளாதாரம் அழியுது. ஸோ அப்படி அந்த பொருளாதார அழிவிலிருந்து மக்கள் பஞ்சம் பட்டினின்னு போகிறாங்க. ஆனால் யூதர்கள் செல்வந்தர்களோ நல்ல பணக்கார தன்மையோட செழிப்பாக வாழ்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு நாட்டோடைய வீழ்ச்சிக்கே வந்து இவ்வளோ பெரிய காரணமாக அவங்களுடைய துரோகம் இருக்குது அப்படின்னும்போது, ஹிட்லர் வந்து அவருக்கு நாட்டுப்பற்று ரொம்ப அதிகம், இப்படி அந்த இனத்தின் மேலே அவ்வளோ பெரிய கோபம் இருக்குது. தன் நாடு இப்போ கடைசி அவர் ரெண்டாம் உலக போர் அவருடைய ஆரம்பத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட நாட்டை திரும்பி கொண்டாடணும் அப்படின்னு வரும்போது யூதர்கள் மீது அதீத வெறுப்பு இருக்குது. ஸோ இதுதான் ஒரு முக்கிய காரணம், திடீர்னு அந்த இன அழிப்புக்கு காரணம் அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இதுதான் ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கிறது. அப்போ ஹிட்லரை வந்து தனிப்பட்ட அவருக்குன்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லாமல், அதுக்கு முன்னாடி இருந்த வரலாறும் யூதர்கள் மீது இருந்த தவறுகளும் அவர்கள் செய்த துரோகங்களையும் வரலாற்றில் பதிவிடுவது தான் வந்து சரியானதாக இருக்கும். ஆனால் ஒரு இனத்தில் சிலர்கள் செய்யக்கூடிய விஷயத்துக்காக அந்த இனத்தையே நம்ம குண்டோடு அழிச்சிட்டா தான் அது சரி வரும்னு சொல்ல முடியாது இல்லையா. அவருடைய நாட்டுடைய வளர்ச்சிக்காக தடையாக இருந்த யூதர்கள் அப்படிங்கிறது தான் அவருடைய கொலைக்கான முக்கிய காரணமாக இருந்தது. இதற்கான ஆதாரங்கள் இதெல்லாம் கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த ஷவா அப்படிங்கிற படத்தோடைய கிட்டத்தட்ட 9.5 மணி நேரம் ஓடக்கூடிய படத்தில் வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இன்டர்நெட்டில் கிடைக்குது நினைக்கிறேன், அதை நீங்கள் பார்க்கலாம். மருதன் அவர்கள் எழுதிய ஹிட்லரின் வதை முகாம்னு ஒரு புத்தகம் இருக்கு. மதன் அவர்களே வந்து மனிதனுக்குள் ஒரு மிருகத்தில் ஹிட்லர் பற்றி எழுதியிருப்பார். ப. ராகவன் முக்கியமான எழுத்தாளர், ப. ராகவனுடைய ஹிட்லர் அப்படிங்கிற புத்தகத்தை எடுத்து பார்த்தாலும் அதுலேயும் நிறையா சொல்லியிருப்பார். ஸோ இதெல்லாம் வந்து அது இல்லாமல் இங்கிலீஷ்லேயும் நிறைய புக்ஸ் இருக்குது இதை பற்றி படிக்கிறதுக்கு. இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், தேடி பார்க்கலாம். ஷிண்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஆஸ்கர் ஷிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அதுவே படமாகவும் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த படமும் அவைலபிளாக இருக்குது, அதுவும் நீங்கள் பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இன்னும் ஹிட்லருடைய பர்சனல் வாழ்க்கை, அவரோட வீழ்ச்சி எப்படி நடந்தது, இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. இன்னொரு நேரம் கிடைக்கும்போது அது மாதிரியும் பேசுவோம். ஒரு வரலாற்றை நாம் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் பழைய வரலாற்றிலிருந்து நிறைய பாடம் கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு வரலாற்றை புரிந்து கொண்டால்தான், இறந்த வரலாற்றை புரிந்து கொண்டால்தான் புது வரலாற்றை படைக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு பழமொழி. அதனால் இந்த மாதிரி விஷயங்களையும் அப்பப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேவுடன். நன்றி.